சாரு, நீ முதல்ல உள்ள போ. நான் உள்ள போறது முக்கியம் இல்லம்மா, இவங்களை வெளியே அனுப்புறதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க அடுத்தவங்க நல்லதுக்காக வாழ்ற ஆட்களே கிடையாது. என்னடி சாரு, என்ன இது? அண்ணிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம பேசுற? யாரு நீங்க? அண்ணியா? நீங்க நல்லத நினைங்க, நல்லத பண்ணுங்க. அண்ணின்னு மதிக்கிறது என்ன? உங்க கால கழுவி தினமும் தீர்த்தமா நான் குடிக்கிறேன். இப்ப முதல்ல வெளியில போங்க. சாரு, நீ அண்ணி மனச ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி பேசுற. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்கு நாங்க தான் சொந்தக்காரங்களா வந்து நிக்கணும். வேண்டாம் தாயே, நீங்க வரவும் வேண்டாம், உங்க வயிற்றுச்சலோட என்ன வாழ்த்தவும் வேண்டாம். முதல்ல நீங்க வெளியில போங்க. ஏய், உள்ள போடி. அம்மா, என்னமா உங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க? நீ முதல்ல உள்ள போறியா இல்ல நான் வெளியில போட்டுமா? இளவஞ்சி, சாரு பேசினது எதையும் தப்பா எடுத்துக்காத. யாரு பேசுனா? நம்ம சாரு தானே. அவ குழந்தைமா, குழந்தை உதச்சா வலிக்குமா? இத பாருங்கம்மா, கங்கா மாமியாரு கங்கா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து பெரியவங்களா போய் சமாதானம் பேசுங்க. நான் வரேம்மா, போகா. நீ நினைச்சத சாதிச்சுட்டேடி. அந்த சாரு என்ன ரொம்ப பேசுறா? நீ என்னமோ அவ சின்ன குழந்தைன்னு அமைதியா வந்துட்டு இருக்க. வேடிக்கா, அவ எங்க போயிட போறா? விட்டுருவன அவள. கங்காவுக்கும் ரமாவுக்கும் வேணும்னா கல்யாணம் நடந்திருக்கலாம், ஆனா இவளுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆத்தி, இளவஞ்சிக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? ஐயா, கலெக்டரோட அம்மா கங்காவோட சீதன பொருள் எல்லாம் ரோட்ல தூக்கி எறியறேன்னு சொல்றப்ப இளவஞ்சி என்ன பண்ணுவா? நல்லது தானே பண்ணுனா, அதை எல்லாம் கொண்டுட்டு போய் அவ அம்மா வீட்டுல தானே சேர்த்திருக்கா. இந்த மாதிரி நேரத்துல வேண்டாம், அந்த வீட்டுக்கு போகணும். அதான் சாரு போன் பண்ணி சொன்னாலே, இவ அங்க போனதுனாலதான் பிரச்சனை எல்லாம். சாரு போன் பண்ணி சொன்னதுனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. இளவஞ்சி வரட்டும், அவளை கூப்பிட்டு விசாரிங்க, அப்பத்தானே உண்மை என்னன்னு தெரியும். இளவஞ்சிய பத்தி யாரு எது சொன்னாலும் அது உண்மையா வேண்டா இருக்கும். இல்லையா? என்னது, எல்லாரும் சாப்பிடாம எனக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, ஆனா சாப்பிடுறதுக்காக இல்ல. இப்ப நீ பேசாம உள்ள போறதா உனக்கு நல்லது, போ. நீ எதுக்காக கங்கா மாமியார் வீட்டுக்கு போன? தெரிஞ்சு போச்சா? யாராவது நிம்மதியா இருந்தாலே உனக்கு ஆகாத. நீ இந்த மாதிரிதான் இருக்கணும்னு வெறும் கருத்து வேறுபாடா இருந்த பிரச்சனைய இப்ப நீ வேற நான் வேற கொண்டு வந்துட்ட. ஐயா, ஏன் மேல சத்தியமா? நான் சமரசமா சமாதானம் பேசுறதுக்காக தான் கங்கா மாமியார போய் பாத்துட்டு வந்தேன். யாரு நீ? சமரசோ சமாதானம் பேசுறவளா? நீ எங்க போனாலும் அங்க பிரச்சனை பண்றதுக்கு தான் போவேன்னு எங்களுக்கு தெரியும். குட்டையை எப்படி குழப்பறதுன்னு நீயும் மங்காவும் சேர்ந்து குழப்பி விட்டுட்டு சீதன பொருட்கள் எல்லாத்தையும் சுப்புலட்சுமி வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. இத பாருங்க, குடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ங்கிற மாதிரி என்ன நீங்க தப்பாவே நினைக்கிறீங்க? நல்லா நினைக்கிறதுக்கு நீ நல்லத பண்ணணும். உன் எண்ணம் செயல் எல்லாமே உன் அப்பறம் போல இருக்கு. கட்டின சோத்து மூட்டையில எரிய வச்சு கட்டின மாதிரி
நீ இந்த குடும்பத்துல வந்து சேர்ந்திருக்க. என் எதிரிங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனா, ஆனா நீ என் வீட்டுல இருந்துகிட்டு என் மக கங்கா வாழ்க்கை மண்ணா போகணும்னு நினைக்கிற. இது பாரு, நீ உங்க அப்பன் நினைக்கிற மாதிரி கங்கா பிறந்த வீட்டுல இருக்க மாட்டா, திரும்ப மாமியார் வீட்டுக்கு போவா, புருஷனோட சேர்ந்து வாழ்வா. அத நீ உன் அப்பனும் பார்க்கத்தான் போறீங்க. நினைச்சங்க ஐயா, நினைச்ச நல்லதுக்கு காலமே இல்லைன்னு நினைச்ச. கங்கா பண்ண தப்புக்கு நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். ஐயா, இனிமே இந்த இளவஞ்சி கையால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஐயா, அன்னைக்கு என் மக கங்காவை சபையில நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தின, அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு திட்டம் போட்டு சீர்வரிசையா கொடுத்த பொருளை திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கு உனக்கு இதுதான் தண்டனை. இதுக்கப்புறமாவது நீ திருந்தினா நல்லது, இல்லன்னா உன் முகத்தையும் முடிக்க மாட்டேன். இப்பழுது என்னடி பிரயோஜனம்? ஐயா 1000 கோவத்தை மனசுல வச்சிருப்பாரு, ஆனா வார்த்தைய சொன்னார்னா அதான் கடைசி வரைக்கும் இருக்கும். கோயில்ல இருக்கிற ஐயரை கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுளே வெறுக்கிற மாதிரி நடந்துகிட்டே அடி. ஒரு வாரம் ஆகும். அக்கா, நான் அன்னைக்கு சொல்லல தவளை மாதிரி தாவாயிலே கெட்டு போவேன்னு. உன் கையால ஐயா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாம வாழ்ற வாழ்க்கைக்கு ஆதாரமே ஐயாதான். அவரு உன் கையால தண்ணி தாகத்தை தணிச்சுக்க மாட்டார்னா அது உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். கோழி கருப்பா இருந்தா அது போடுற முட்டையும் கருப்பா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்க அப்பா கங்கா மேல கோபமா இருந்தா நீயும் கோபமா இருக்கணுமா என்ன? உன் நல்லதுக்காகவும் நல்ல எதிர்காலத்துக்காகவும் தான் சொல்றேன். ஒரே நேரத்துல 2 முயலை விரட்டினா உன்னால 1 முயலை கூட பிடிக்க முடியாது. கங்காவுக்கு கெடுதல் பண்றேன் கெடுதல் பண்றேன்னு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. அத்தை ஐயாவுக்காக எதை வேணாலும் இழப்பாங்க, ஆனா எதுக்காகவும் ஐயாவை இழக்க மாட்டாங்க. போடி, போய் உன் வேலையை பருப்போ. கங்காவுக்கு ஒரு நல்ல வழிய காட்டு. ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம். தஞ்சை மாவட்ட கலெக்டராக மீண்டும் செல்வக்கண்ணன் நியமனம். எங்க போயிட்டாங்க? அம்மா.
அம்மா, நீ நிஜமாவே தீவிர பக்திதாமா. அக்காவுக்கு ஒரு வழியை காட்டுன்னு தினம் தினம் நீ சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சாமி நம்ம மாமாவை திரும்பவும் இங்கேயே கொண்டு வந்துட்டாருமா. என்னடி சொல்ற? அம்மா இங்க பாருமா, ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம், தஞ்சை மாவட்ட கலெக்டராக மீண்டும் செல்வக்கண்ணன் நியமனம். அம்மா மாமா மறுபடியும் இங்கேயே வந்துட்டாருமா. இது கவர்மெண்ட் போட்ட டிரான்ஸ்பர் இல்லம்மா, இந்த கடவுள் போட்ட டிரான்ஸ்பர். ஆண்டவா, இதுக்கப்புறம் அக்காவும் மாமாவும் ஒரே இடத்துல வேலை பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரே வீட்டுல ஒன்னா இருக்க போறாங்கம்மா. சாரு, உன் வாக்கு பலிச்சதுன்னா உனக்கு பொங்கலுக்கு பட்டு பாவடை தவணை எடுத்து கொடுக்கறேன். அம்மா அதெல்லாம் வேண்டாம், புதுசா ஒரு செல்போன் வாங்கி கொடு. கண்டிப்பா வாங்கி தரேன். முதல்ல இந்த விஷயத்த கங்கா கிட்ட சொல்லலாம் வா. இதோ கங்காவும் இங்க வந்துட்டா. கங்கா பேப்பர் பாத்தியா? நீங்க சொல்லவே வேணாமா, நான் காலையிலேயே பேப்பர் பாத்துட்டேன். கங்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏங்கா, நாங்க தான் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், உனக்கு கூட முன்னாடியே தெரியாதா? தெரியாது சாரு, கவர்மெண்ட் இதை ரகசியமா தான் செய்யும். டிரான்ஸ்ஃபர் ஆனவங்களுக்கு இந்த விஷயம் பேப்பர் பார்த்தா தான் தெரியும். என்னமோம்மா, நான் கும்பிட்டு தெய்வம் என்னை கைவிடலை. மாப்பிள்ளை திரும்பவும் நம்ம ஊருக்கே வந்துட்டாரு. நீயும் மாப்பிள்ளையும் பக்கத்து பக்கத்துலயே இருக்கிறதுனால கண்டிப்பா மனசு மாறுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அப்படியம்மா. என்னம்மா அப்படி என்ன சாதாரணமா கேக்குற? மாப்பிள்ளை இங்க வர்றது உனக்கு சந்தோஷமா இல்லையா? தெரியலம்மா, அவர் பக்கத்துல வருது நெருக்கத்தை உண்டாக்குமா இல்ல இன்னும் அதிகமான பிரச்சனைகளை உண்டாக்குமான்னு தெரியல. அவர் எந்த மனநிலையில இங்க டிரான்ஸ்பர் ஆகி வர்றாருன்னு தெரியலம்மா. கண்டிப்பா நல்ல மனநிலையில தான் மாப்பிள்ள வருவாருமா. நீங்க நம்புறதெல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்குமா, ஆனா நடக்கிறதெல்லாம் நமக்கு எதிராக தானே நடக்குது. நிதி அடுத்ததா வேற ஒரு விளையாட்டு ஆரம்பிக்குது பாப்போம். அதோட கையில நான் பகடக்காயா உருள்றேனா இல்ல இந்த உலகத்துக்கே நான் உண்மையை நிரூபிக்கிறேனான்னு பாப்போம். நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. என்ன சாரு, கங்கா இந்த மாதிரி பேசிட்டு போறா? அக்கா பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குமா. அக்காவும் மாமாவும் வேற வேற வீட்டுல இருந்துகிட்டு ஒரே இடத்துல வேலை பாக்குறப்போ சில சிக்கல்கள் இருக்கு. அந்த மாதிரி எந்த சிக்கலும் வராம இருக்கணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கோமா. நினைக்கிறேன் ஆனா விதி வேற மாதிரி இல்லம்மா நினைக்குது. கங்காவும் கலெக்டரும் பக்கத்து பக்கத்துல இருக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுமா. அப்பா என்னப்பா நீங்க என்னென்னமோ சொல்லி என்ன கலவரப்படுத்துறீங்க? கலவரப்படுத்துறது நான் இல்லம்மா, கவர்மெண்ட். புரியலையா? கலெக்டர் செல்வக்கண்ண நாளைக்கு இந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா பதவி ஏத்துக்க போறாமா. அரசாங்க அவனை திரும்பவும் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்குமா. செல்வக்கண்ணனும் கங்காவும் ஒரே இடத்துல வேலை பார்க்க போறாங்க.
நீயும் நானும் கலெக்டரையும் கங்காவையும் பிரிச்சு வச்சுட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தோம். ஆனா கடவுளும் கவர்மெண்டும் அவங்கள ஒன்னா சேர்த்து வைக்க நினைக்கிறது போல இருக்கு. என்னப்பா அது நீங்க சொல்றது நிஜமா? இந்த குலசேகரனுக்கு உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாதுமா. நாளைக்கு கங்காவும் கலெக்டரும் ஒன்னா சந்திக்க போறாங்க. நீங்க சொல்றது எனக்கு அதிர்ச்சியா இருக்குப்பா. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, அவங்க ஒன்னா சேர மாட்டாங்க. நம்ம சமாதானத்துக்காக எதுவும் சொல்லக்கூடாதுமா. வாழ்க்கையில சில நேரம் நாம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும், அதையும் நாம சந்திக்கணுமா? இல்லப்பா, நிச்சயமா அவங்க ஒரே இடத்துல வேலை பார்த்தாலும் ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டாங்க. எந்த நம்பிக்கையிலமா சொல்ற? அப்பா, சீமந்த் அன்னைக்கு அந்த செல்வக்கண்ண கங்காவை எவ்வளவு தரக்குறவா பேசினாரு, அதை இந்த ஊரே நின்னு வேடிக்கை பார்த்துச்சுல. அதே ஊரு முன்னாடி கங்காவோட ஜோடி போட்டு சேர்ந்து சுத்துவாரா என்னப்பா? அப்பா, அவரை கூட விடுங்க. அந்த கங்கா எவ்வளவு அவமானப்பட்டு நின்னா, அந்த மனுஷனே வந்தாலும் இவ மன்னிச்சு ஏத்துப்பாளா? ஏத்துக்க மாட்டாப்பா. கண்டிப்பா ஏத்துக்குவாமா. செல்வக்கண்ணனோட வாழணுங்கிறதுக்காக தான் அவ சென்னை வரைக்கும் போய் அவன் கூட பேசிட்டு வந்திருக்கா. என்னப்பா சொல்றீங்க, கங்கா சென்னைக்கு போனாளா? இது எப்ப? போனாமா, போய் சமாதானம் பேசிட்டு வந்திருக்கா. இந்த விஷயம் எனக்கு தெரியாதேப்பா. அம்மா, உறவை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், ஆனா எதிரிகளை எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கணுமா. நாம கொஞ்சம் ஏமாந்தாலும் அவங்க நம்மள நிறைய ஏமாத்திடுவாங்கம்மா. கங்கா சென்னைக்கு போறதும் செல்வக்கண்ணன் திரும்பவும் தஞ்சாவூருக்கு வர்றதும் நமக்கு பெரிய சருக்கல்மா. ஒரு தடவை ஜெயிச்சத திரும்ப திரும்ப நினைச்சு அசப்போட்டுக்கிட்டே இருக்க கூடாதுமா. திரும்ப திரும்ப நாம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அப்பா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? செல்வக்கண்ண கங்காவை மொத்தமா வெறுத்ததுனாலதான் சீமந்த தன்னைக்கு அவளை தனக்கு சம்பந்தமே இல்லாதவளா நிறுத்தினான். இந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சாலும் எலியும் புனையுமா தான் இருப்பாங்களே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி கை கொத்துட்டு இருக்க மாட்டாங்க. அம்மா, நீ அந்த மாதிரி நினைக்கிற, நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அந்த செல்வக்கண்ண கங்காவை பாக்கறதுக்காகத்தான் இந்த ஊருக்கே வரான்னு நினைக்கிறமா? இல்லப்பா, கங்காவை தொடர்ந்து அவமானப்படுத்துறதுக்காக தான் அந்த செல்வக்கண்ண இங்க வராரு. எதை வச்சுமா சொல்ற? செல்வக்கண்ண அடிப்பட்ட பாம்பு மாதிரி போனாருப்பா. போனவரு கங்காவை துரத்தி துரத்தி அடிக்கிறதுக்காக தான் இங்க மாத்தல் வாங்கிட்டு வராரு.